வணக்கம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரமோக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. ஸோ அ வெரி பிக் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரமோவில் விஸ்வாவாக நான் வந்திருந்தேன் இந்த படத்தில். நான் இப்போ என்னவா வரேன்னு நான் பேச மாட்டேன், பிகாஸ் பேசக்கூடாதுன்னு டைரக்டர் சார் சொல்கிறாரு. அண்ட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இஃப் ஐ ஆம் நாட் ராங், நவம்பர் 5th நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னை ஆடிஷன் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த படத்துலேருந்து அன்னையிலேருந்து நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன். இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ இட்ஸ் பிஜாய்ஸ் பேபி பேசிக்லி. ஸோ நவம்பர் 10th நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனாலே இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸான, இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ பிஜாய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you. I would love to do more movies with you in future. Consider me. Yeah? And well, thank you, producer sir, for making this movie a big movie. Ivlo varsham oru varsham ulaippu ellarume koduthirukanga. And Dulquer, thank you very much. As you said, indha padathila enna ungaloda jaasthiya pidichaduna, it is the reason is because of him. Avaru koduthadanal dhaan. It's a give and take policy. So adanal dhaan enna pidikum appdi na nambren, if you all like me. And michavanga ellarume very thanks avanga kuda work pannala, but irundhalum it's like a family. And, thank you very much. Thank you. So October 5th ellarume padam poi paarenga, support pannunga, padam oru periya hit aaki kudukanum. Thank you. Anaivarukkum vanakkam. Patrikai media net reviewers and ellarkum vanakkam. எல்லார் பேரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், யார் பேரையும் விடலை, அதனால் அது எதுவும் நம்ம இதாக்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து ஹேன்சனுக்கு தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரெமோவில் என் கூட, ஐ மீன் அவனும் நடிச்சிருந்தான், அது என் கூடன்னு இல்லை, அந்த படத்தில் ரெமோ அவனும் நடிச்சிருந்தான். ஸோ அதில் அவன் தான் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி துல்கர் ப்ரோ ஹீரோவாக பண்ணுறாரு, விஜய் நம்பி அவர் டைரக்ட் பண்ணுறான்னு சொன்னார். நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். நான் அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் விஜய் ப்ரோ படங்கள்லாம் செம்மையாக இருக்கும், மேக்கிங்கும் சரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அது. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அதான். ஸோ முதல்ல தேங்க்ஸ். நான் வந்தவுடனே ஃபஸ்ட்டு அவனை இங்கே பார்த்துட்டேனே, அதில் அந்த படத்தில் நல்ல அந்த இதெல்லாம் பண்ணி அமெரிக்க மாப்பிள்ளைய வந்திருப்பான் கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பட் இப்போ நான் நேராக பார்த்தோன்னே சரி அசோக் செல்வன் வந்திருக்கார் போல், அவர் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கார் போலன்ட்டு தான் போய் பேசினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன்னே சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் உனக்கு ஃபஸ்ட்டு. அண்டு துல்கர் ப்ரோ சூப்பராக நடிப்பாருன்றது தெரியும். இந்த படத்தில் வந்து 4 டிஃப்ரெண்ட் கெட்டப் ஆக்சுவலாக. நான் இது வரைக்கும் 40 படத்துலையும் ஒரே மாதிரி தான் நடிச்சிருக்கிறேன், ஆனால் அவர் ஒரே படத்தில் இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் கெட்டப்பு. ஸோ அதில் செம்மையாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக வந்து பல அவார்டுகளும் கிடைக்கும், ஹிட்டை தாண்டி அவார்டுகளும் கிடைக்கும் நம்புகிறேன் இந்த படத்தில். அவருக்கு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்டு எங்கள் போர்ஷனில் தன்ஷிகா அவங்க நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வரல, எங்கே வர விட்டீங்க பாவம், வரல அவங்க. ஸோ அந்த அவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தில் நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களதும். ஸோ நாளுமே அது இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க சொல்லும்போது, விஜய் ப்ரோ சொல்லும்போது, ஒரே 4 வேறு வேறு கதைகள் இதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கேமராமேன், வேறு வேறு மியூசிக் டைரக்டர்ஸ், வேறு வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அதில் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டே எங்கள் ஷூட் அப்போ வராரு, வேறு யாரோ 4 பேர் புதுசாக வந்தாங்க, வந்து சொல்கிறாங்க யாருங்க அவனா அடுத்த படத்துக்கு, அடுத்த இதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க, அடுத்த இன்னொரு சாப்டருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி வந்து இது. அப்புறம் வந்து இந்த படம் எப்போ ஷூட் கேட்டாலும் நான் ஓடி போயிடுவேன், ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்க இதில். யாரும் வரல, வந்திருந்தா நீங்களாம் சரி அவங்களும் 2-3 ஹீரோயின் போலன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு செட்டாக இருந்தது. அண்டு உண்மையிலே செம்ம மேக்கிங் இந்த படம். நீங்கள் அந்த ட்ரெய்லர் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, செம்ம மேக்கிங். ஸ்கிரிப்ட் வைஸும் சரி எல்லா இதுவும் சரி, எனக்கு மீதி 3 தெரியாது, பட் எனக்கு மீதி 3 மேலே தான் ரொம்ப ஆவலாக இருக்குது அந்த இதெல்லாம் பார்த்த உடனே. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை நீங்களும், அதான் இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், இது நேரடி தமிழ் படம். அதில் வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கிறேன், ஏன்னா அப்படி தான் ஷூட் பண்ணது இதை, ரெண்டு வாட்டி ஒரு ஒரு இதுவும் எடுத்து. ஸோ நேரடி தமிழ் படம் இது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஏதோ இவர் ஹிந்தியிலேருந்து டைரக்டரு, மலையாளத்துலேருந்து ஹீரோ, வேறு வேறு ஹீரோயின்ஸ், மராத்தி இது ஏதோ சொல்கிறாங்களே, ஸ்பானிஷ் ஜாப்பனீஸ்லாம் சொல்கிறாங்களே நினச்சிக்காதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க தமிழில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுங்க.
ஸோ எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக எல்லாம் சொல்லுவாங்கல்ல பொதுவாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் டிஃப்ரெண்ட்டான படம்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்க இதில் கண்டிப்பாக பாருங்கள், அது நிச்சயமாக ஒரு புதிய அனுபவமாகவும் புதிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கதையை அழகாக செலக்ட் பண்ணி அவங்க பண்ணதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு தைரியமும் வேணும், அண்ட் அவங்களுக்கு இதில் நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அது அந்த சுரேஷ் மேனன் சார் அவரோட ஆக்சுவலி இது ரெண்டாவது படம், 4G ஒரு படம் நடிச்சிருக்கோம் அதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேயும் டப்பிங்கில் பார்த்தேன் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு அவரும். ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நம்புகிறேன். அண்டு நீங்களும் நல்லபடியாக எழுதி இது நேரடி தமிழ் படம்ங்கிறத நிச்சயமாக எல்லார்ட்டையும் சொல்லி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி, அண்ட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் நாட் நோயிங் தமிழ் அட் ஆல், நாட் வெரி வெல், நாட் அட் ஆல். ஐ எம் லேர்னிங். வணக்கம் வணக்கம். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தேட், பட் ஐ எம் லேர்னிங் ஸ்லோலி அஸ் தேவ் பின் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி கைண்ட் த்ரூ தி ஃபில்மிங் அண்ட் அதர்வைஸ் இஸ் வெல். இட்ஸ் பின் அ ரியல் ஜாய் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் மை டெபியூ இன் டு தமிழ் அண்ட் மலையாளம். சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் இட். ஐ மீன் ஐ குடன்ட் ஹவ் ஆஸ்க் ஃபார் மோர். இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் காஸ்ட், it's a it was a fantastic crew as well, they're not here, powerhouse performers all of them, and I do feel somewhere that I don't know how I'll survive once I see the film, but I hope I've done a decent job. Bejoy, you must tell me later how I've done. It's been wonderful working with the very fantastic Bejoy Nambiar, my director of the film. He is one of the most fantastic directors that we have, and I'm a big fan of his work, and it's a huge opportunity to be working with him, and I'm glad that this film was made. Talking about the wonderful, lovely Dulquer Salmaan, I think I couldn't have asked for a better co-actor to begin my Tamil and Malayalam journey, because he's been very kind, very wonderful, very gracious, and it's been a real joy working with him. Some powerhouse performers that I worked with on the army track that I've done, some seasoned actors, veteran actors, I mean, I can't name everybody, but it's truly been a fantabulous journey for me, and it's turned out to be really cool. I've loved the music of this film. I don't know how he's assimilated such wonderful tracks, my favorite being Roshamon and Sita Kalyanam, of course, because I'm in it. And I'm excited about the film because I get excited whenever I see the promo. I hope you guys find it exciting too and watch it when it releases. Thank you so very much for your time. Vanakkam. Language kunjam kunjam ama. Kunjam kunjam. This is my first South Indian film. I've been working in Marathi films. It's been 10 years that I started working in films. Bejoy, I today confess that I am really happy I agreed to do this film. For all of you, I have a small piece of information. In Maharashtra, Mr. Dulquer Salmaan has a gigantic fan following. And we can't wait to see you in Bollywood, Dulquer. You are more than welcome there. I hope to see more of you very often. I hope you like the film. Things you don't like, please text us. Don't print them or don't write about them. Only write things which you like. Okay, this is a request, being a debutant in Tamil and Malayalam films. Thank you so much for your time. Thank you for turning out in such a huge number. Nandri, see you soon. To all the dignitaries on the dais, some of the most creative people that I know and I got the chance to work with. And of course, Anil sir, you too. and all the members of the media, vanakkam. October 5th Didi release our solo endu padam is already really being looked forward to. Social media la rombave or noise panna or padam. For very obvious reasons. The first part that we all know is that it's an anthology of 4 stories. And in the 4 kadagalle world of Shiva endra kadaila Rukku the character na panitiruken. Rukku mattum illada all the women who are there in Solo are extremely strong characters, and like all his films, Bejoy Nambiar has again given fantastic female characters, and for that, Bejoy, thank you so much. It's an absolute pleasure, because as women in the industry,
நமக்கு அட்லீஸ்ட் ஃபார் மீ பர்சனலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய வரல அண்ட் திஸ் ஐ திங்க் ஹேஸ் டெஃபினெட்லி பீன் சம்திங் தட் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒன் ஐ டேர்ன் பேக் அண்ட் லுக் ஐ பி வெரி ப்ரவுட் ஹேவிங் செட் தட் இந்த ஒரு படத்தில் ஒரு ரொம்பவே பெரிய என்டையர் பிக் காஸ்ட் இருக்கு வேர்ல்ட் ஆஃப் ஷிவால மனோஜ் கேஜன் கோவிந்த் ரோஹன் இந்த மாதிரி தான் ஆக்டர்ஸ் அண்ட் வித் ஈச் ஐ மீன் ஐ ஆம் மீட்டிங் சுரேஷ் சார் டுடே அண்ட் எனக்கு அது நிஜமாவே தெரியல தட் சுரேஷ் சார் ஆல்சோ இன் திஸ் ஃபிலிம் which again is another thing that I'm really looking forward to because na idu eppome yosipen that more as an actor I am waiting for solo as an audience so thus ningalum vandu paarenga indha padam also not to forget Dulquer thank you so much you've been an amazing co-actor and ungalte endu unga kooda nadichu rombave padichiruken it's been a very good process thank you and ungalku ellarkume thank you very much ellarkum vanakkam thank you so much for all of you coming here and supporting the film I just sincerely hope that this coming Friday on the 5th when the film releases all of you will equally support the film as well the film is after a year long effort it's finally coming out on the 5th in both languages in Malayalam and Tamil and like Dulquer said it's a worldwide release and I think after a very long time you have a bilingual releasing in so many different territories at the same time so we're all eagerly looking forward to hearing your feedback on the film and that's about it but let me just also take this opportunity to thank my team my cast everyone who's here all the wonderful actors who worked on the film I'm just gonna single out Suresh sir a bit here right now only because Suresh sir I was in school when I watched your film Pudhimugam and I remember that age only when I saw the film I was so completely bowled over by that film and till this date I still talk about that film talk about how way ahead of its time it was you've been an inspiration and I'm just so fortunate that you're part of this film thank you so much of course all the rowdy women sitting over there Neha by the way there is no timer here she's speaking like she has to say and catch a flight or something I know I think the speed with you spoke people thought that you were speaking Tamil anyway so all of you thank you so much for coming all the way here all I can say about the film instead of at the risk of sounding immodest I would just like to say oh one sec there we have one more leading lady Miss Aarti Venkatesh come don't fall Aarti is also making her like Sai said Sai is making her debut in Tamil and Malayalam Aarti is also making her debut in films with this film with Solo she Solo is an if it's not been clear earlier let me just clarify Solo is an anthology it's a collection of four stories with elements of fire earth wind and water and it's the world of Shiva Rudra Shekhar and Trilok and how these four stories are presented against the element how it comes together that's what the film is about and Dulquer plays the protagonist in all four stories and Aarti who just joined us here Aarti plays his love interest in the world of Trilok okay having said that like I said at the risk of sounding immodest I would just like to say that this is a sincere attempt to try and explore try and push the envelope in terms of storytelling try and push the envelope in terms of narrative devices not just that the fact that we were trying to be a clutter breaker from in the list of movies that are coming up we really wanted to push the envelope in terms of how mainstream cinema is accepted and pushed ahead by the audience thankfully I can safely say that both the Tamil audience and the Malayalam audience have been endorsing that kind of very progressive cinema in the last couple of years I think the best of Indian cinema has been coming out from both Tamil Nadu and Kerala so it is an exciting time and that gives us that gave us the courage to kind of try and explore new territories and we sincerely hope that it manages to connect and engage with you and
We look forward to hearing your feedback on it. And like Sai said that you should not be giving negative feedback, but I look forward to everything. For me, I look forward to all kinds of feedback, both negative and positive. And once again, thank you all. So I'm first of all thankful to be here, and I'm really honored to be a part of this film. I think Dulquer, Bejoy and everyone here has put their heart and soul into this film. Me, to an extent, I'm just trying to get his attention here. I put my heart and soul into it. Anyway, so I just want to say that, and I'm really thankful. I thank you, everyone who's here, and yeah, I'm done. Thank you. By the way, people who don't know, Sai is actually a superstar in Marathi. So when she said she agreed, it's only because I was running behind her trying to convince her to do the part. So I had to literally, you know, emotionally blackmail her into doing the part. But I'm so glad that she did it. And I'm really glad that we have such a, like what Dulquer said, we have a very diverse cast from Maharashtra, from Bihar, if I can say Neha. Yeah, from Bihar, there you go. And from the south, so it's full unity and diversity happening in this film. So, we didn't do that intentionally. We did it only because I think I can safely say each person that we cast out of a lot of love and effort. Each person that we cast was cast only because we felt they were the right people to do this part. And once you see the film, you'll know that I don't think anybody else could have done justice to the part the way each one of them have contributed. So I thank each one of you so much for being part of this. Thank you. Thank you for being part of the journey solo. Hi, my name is Deepika. I'm a playback singer and classical singer. Bahubali 1, I'm a part of it. Irul Kundavani.